வில்லேஜ் டிவிஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாற்று பணிக்கு வந்திருக்கங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாற்று பணிக்கு வந்திருக்கங்க. இங்க இருக்கிற விஷயங்கள், இதை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி செயல்படுத்திட்டு இருக்காங்க, இதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத நேரடியா அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். உங்க பேருங்க சார்? பேர் விஜய் சார். நீங்க எத்தனை வருஷமா இந்த நாற்று பணியை நடத்திட்டு வர்றீங்க? 2006 ஆரம்பிச்சது. 2006 ஆரம்பிச்சு இப்போ கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் பண்ணிட்டு. இதுல என்னென்ன பிரச்சனைகள் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? நிறைய பிரச்சனை இருக்குது. ரேஞ்சு ரேஞ்ச் பண்ற பிரச்சனை இருக்குது. ரேஞ்சு ஒரு தடவை நல்லா போகும், ஒரு தடவை போகாது. இந்த மாதிரி நிறைய போகும்போது நல்லா பிரச்சனை தான் நல்லா போச்சு. ஒவ்வொரு சமயத்தில் நாற்று விலைவாசி இருக்கிற போது, விலை குறையிற போது நாற்று போறது கம்மியாக, டிமாண்ட் கம்மியா இருக்கு. விலை ஜாஸ்தியாகும் போது நாற்று போட்டே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கும் நாற்றுக்கு. எந்த நாற்று அதிகமா போகுது? என்னென்ன தக்காளி, மிளகா, களி, மிளகாய், கத்திரி ஹைபிரிட் போடுறோம். சிம்ரன் மாதிரி ஹைபிரிட்டும் போறீங்க? நாட்டு வரைக்கும் கத்திரியை பொறுத்த வரைக்கும் மூணத்தக்காய் மூணத்தரைன்னு சொல்லலாம். இந்த கத்திரி எந்த ஐடியாவை பேஸ் பண்ணி இந்த நாத்து பண்ண ஆரம்பிக்கலாம்னு உங்களுக்கு தோணுச்சு? நாத்து விவசாயிகளுக்கு நாத்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல பண்ணி. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஆரம்பிச்சீங்க இந்த கிரீன் ஹவுஸ் எல்லாம் இல்லாம? முதல்ல மேட்டுப்பாத்தி தான் போட்டு. மேட்டுப்பாத்தி, அதாவது ஓபன்ல மேட்டுப்பாத்தி பாத்தி குடிச்சு அதுல நாத்து லைன் போட்டு அப்படி விட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு. அதுல வந்து விதை வேஸ்ட் நிறைய ஆகும். இந்த ட்ரேல போறதுனால வேஸ்ட் கம்மியாகும். அதுல செலவு ஜாஸ்தி, இதுல செலவு ஜாஸ்தியா? அதுல செலவு கம்மி தான். கம்மியா இருந்தாலும் வேஸ்ட் ஆகும். இதுல வேலை கம்மி, அதுல வேலை ஜாஸ்தி. ஓ சரி சரி. இங்க ட்ரே வந்து, ஒரு ட்ரே வந்து உங்களுக்கு எவ்வளவு வருதுங்க சார்? ட்ரே வந்து ஒரு ட்ரே வெரைட்டி கொடுத்துருக்கு. 10 ரூபாய்க்கு இருக்கு, 15 ரூபாய்க்கு இருக்கு. நல்ல குவாலிட்டியான ட்ரேனா? 15 ரூபாய் வரும். இந்த ட்ரேல நிறைய பிரச்சனை இருக்குங்க. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு ட்ரே வந்து கொண்டு வந்து தர்றது இல்லையே. கொண்டு வந்து தர்றது இல்ல, பெரும்பாலும் கொண்டு வந்துடுறாங்க. வராது ஒண்ணும் பண்ண முடியாது, எதுவும் கேட்கவும் முடியாதுன்னு. ஏன்னா ரெகுலர் கஸ்டமர். கொண்டு குட்டாட்டம் உண்டு அப்படின்னா இல்ல. ஒரு ட்ரே வந்து 15 ரூபா ஆகுதுங்க. அதனால தயவு செய்து நீங்க நாத்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா, தயவு செய்து விவசாயி அந்த நாத்து பண்ண ஓனர்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் திருப்பி கொடுத்துருங்க. அது எத்தனை நேரம் ஆனாலும் சரி, 15 ரூபா ட்ரே ஆகுதுங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் 2 தடவை 3 தடவைக்கு மேலே போட முடியாது. கொண்டு வந்து வெயில் போட்டாங்க, வெயில் போட்டா வெட்டையாக்குது. இது வந்து பிளாஸ்டிக் தானே? பிளாஸ்டிக். சரிங்க. இதுல மஞ்சி வந்து உங்களுக்கு எவ்வளவு செலவு ஆகுது? மஞ்சி செலவு ஒரு ட்ரேக்கு வந்து ஒரு 5 ரூபா வரும் மஞ்சி செலவு. நாத்து வந்து எவ்வளவு குடுக்கறீங்க நீங்க? நாத்து வந்து மிளகாய் நாத்து 1 ரூபா, ரங்காங்கிறது 1 ரூபா, தக்காளி எல்லாம் 50 ரூபா. இது எல்லாமே ஹைபிரிட் சீட்ஸ் தான். கத்திரி மட்டும் நாட்டு கத்திரி இருக்கு. ஓ சரி. நாமளே எடுத்தோம் ஸ்பெசிபிக்க. இவர்கிட்ட நாட்டு கத்திரி இருக்குங்க, பாக்கி எல்லாம் ஹைபிரிட். பாக்கி ஓ சரி சரி. அது நாட்டு வரை அந்த சீட்ஸ் உங்ககிட்ட இருக்கு. அது மட்டும் ஸ்பெஷல். இந்த மலர் நாற்று பண்ணை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் வச்சிருக்கோம். இந்த தார்பாய் எல்லாம் எதுக்கு சார் போட்டிருக்கீங்க? தார்பாய் மழை பெஞ்சா நனையுது. ஓ சரிங்க சார். கிரீன் ஹவுஸ்னால எப்படியும் தண்ணி கீழே பாரு. ஓ சரிங்க சார்.
மலர் சின்ன நாத்தா இருந்தா பிரச்சனை, பெரிய நாத்து நாத்து கொஞ்சம் வளர்த்தா அப்புறம் பிரச்சனை இல்ல, விழுந்தாலும் ஒண்ணும் ஆகாது. சின்ன முளைக்கு போட்டுக்கிற ஒரு ஒரு வாரத்துக்குள்ள தண்ணி மழை தண்ணி ஜாஸ்தி விழுந்தா எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இந்த இது பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கிரீன் வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் பண்ணிருக்கீங்க. சரிங்க சார், எவ்வளவு செலவாச்சுங்க சார் இது அமைக்க? செலவு அப்போ 2010 போட்டது, 2010 அப்பவே ஒரு 3 லட்சம் வந்து, அப்போ 3 லட்சம், அப்போ ஜாஸ்தியா வருமா? சொந்தமா போட்டோம், சொந்தமா சப்சிடி இல்லாம. இப்ப சப்சிடி நிறைய வந்துருக்கு, அதனால எல்லா இடத்துலயும் பண்ணைகளும் ஜாஸ்தி ஜாஸ்தி. இப்போ புதுசா நான் இப்ப வந்து புதுசா கிரீன் ஹவுஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார், அதுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? புதுசா பண்ற அப்படின்னா தக்காளி நடுற ஏரியாவில் போட்டா நல்லா போகும். அதாவது இப்ப நாத்து பண்ண இல்லாத ஏரியால போட்டீங்கன்னா நல்லா போயிருக்கு. ரோடு பேசுறது தான் எடுத்து போறாங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரோடு பேசுறது தான் நாத்து பண்ண இல்லாத ஏரியா போடணும். ரெண்டாவது சேல்ஸ் பிரச்சனை இல்லாத ஏரியாவில் பிரச்சனை இல்லை, காம்படிஷன் ஏரியா ஆயிடுச்சு. பண்ணை இல்லாத இடத்துல போட்டோம்னா நல்லா போகும். அதாவது விவசாயிகளுக்கு எது பக்கத்துலயும் அவங்க தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. உங்களோட பொன்னாட நேரத்தை செலவழிச்சு எங்களுக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு நன்றிங்க சார். மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது நாத்து தேவைன்னா மலர் நாட்டு பண்ணைய மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க, போன் நம்பர் லொகேஷன் எல்லாமே இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தினா உங்க கருத்தை வந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. மேலும் ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.